ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பூ. நம்ம சேனலில் இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபின்ச்சஸ் பறவைகளோட வளர்ப்பு தான் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியாக, அதாவது சுலபமாக எல்லோருமே ப்ரீட் பண்ணக்கூடிய பறவை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின்ச்சஸ் பறவைகள் தான். ஃபின்ச்சஸ் வந்து டஃப்பான ப்ரீடிங்லாம் கிடையாது, ஒரு ஈஸியான ப்ரீடிங் தான். அதே போல் எல்லோருமே கொஞ்சம் ஈஸி, அதாவது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஃபுட்டு செலவாகட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேஜ் க்ளீன் பண்ணுறதாகட்டும், அதே போல் அந்த பேர்ட்ஸ்லாம் வைக்கிற ரூமோட அந்த சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக கூட வச்சுக்கலாம். அதே போல் ப்ரீடிங் பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ரீட் ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபின்ச்சஸ் பறவைகளுக்கு என்ன சைஸில் கேஜ் வைக்கலாம், அதே போல் என்னென்ன ஃபுட்டுலாம் கொடுக்கலாம், என்னென்ன மெடிசன்லாம் கொடுக்கலாம், அதே போல் கேஜுக்குள்ள என்னென்ன மெட்டீரியல்லாம் வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரையும் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ஃபின்ச்சஸ் பறவைகளை பற்றி உங்களுக்கு ப்ராப்பரான எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபின்ச்சஸ் பறவைகள் வந்து ப்ரீடிங்லாம் ஈஸி, அதே போல் மெயின்டெனன்ஸ்ல ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அது வந்து ரொம்ப சவுண்டு விடும், என்னோட வீட்டில் நல்லா வளர்த்த முடியாது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், ஃபின்ச்சஸ் பறவைகள் வந்து ரொம்ப சவுண்டுலாம் விடாது. அதாவது காக்டெயில், கண்ணூர், அதே போல் லவ் பேர்ட்ஸில் காட்டிலும் ஃபின்ச்சஸ் பறவைகள் வந்து கம்மியாக தான் சவுண்டு விடும். ஸோ எல்லோரோட ரெண்டு வீட்டிலேருந்து ரெண்டு வீட்டில் கூட நம்ம வளர்த்திட்டு வரலாம். அதே போல் கேஜ் அமைச்சு வீட்டுக்குள்ளே அழகுக்காக வளர்த்திட்டு வரலாம். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, சவுண்டு வந்து ரொம்ப கம்மி தான் ஃபின்ச்சஸ் பறவைகளுக்கு. இந்த பறவை பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே ஒரு அஞ்சு குட்டி காப்பாற்றி வெளியே கொண்டு வரும், அதாவது ஆவரேஜாக அஞ்சு குட்டி. சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு குட்டி பண்ணும், ஏழு குட்டி பண்ணும், ஆனால் வந்து ஆவரேஜாக ஒரு அஞ்சு குட்டி பண்ணும். அதாவது கண்ணூரோ காக்டெயிலோ வேறு எந்த பேர் இருந்தாலும் இற கொடுக்காம அந்த குட்டிகளை வந்து சாவடிச்சிடும். அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மூணு குட்டி நாலு குட்டி கிடைக்கும், அதெல்லாம் ஆவரேஜாக ஒரு நாலு குட்டி கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஃபின்ச்சஸ் பறவைகள் வந்து ஒன்று மிச்சமாக அஞ்சு அஞ்சு குட்டி அப்படின்றது ஆவரேஜாக கிடைச்சிட்டே இருக்கும். இந்த பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பார்ட்டேஷன் ப்ரீடிங்கும் பண்ணலாம், குரூப் ப்ரீடிங்கும் பண்ணலாம். சிங்கிள் பார்ட்டேஷன் ப்ரீடிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பேர், அதாவது ஒரே ஒரு மேல் ஃபீமேலை வந்து ஒரு பேராசை ரெடி பண்ணி அதை வந்து ஒரே ஒரு கேஜில் வந்து விட்டோம் அப்படின்னா அது வந்து சிங்கிள் பார்ட்டேஷன் ப்ரீடிங்கு. குரூப் ப்ரீடிங் அப்படின்னா மொத்தமாக ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் ஒரு பெரிய கேஜில் விட்டோம் அப்படின்னா அது வந்து குரூப் ப்ரீடிங். சிங்கிள் பார்ட்டேஷன் ப்ரீடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கேஜோட சைஸ் பார்த்திங்கன்னா சில பேர் ஒரே அடிக்கு ஒரு அடிக்கு அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே கால அடி ஒன்றரை அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒன்றே கால அடிக்கு ஒன்றே கால அடி, அதே போல் அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை அந்த கேஜ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ஒன்றே கால அடிக்கு ஒன்றே கால அடி, அகலம் வந்து ஒன்றரை கேஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குது. மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கலாம், எத்தனை நாளில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த பறவைகள் வந்து குட்டி, அதாவது குட்டி வந்து பெருசாகி ஒரு இருபது முப்பது நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் ஃபீமேல் வந்து ஃபின்ச்சஸில் கண்டுபிடிச்சிடலாம். ஒயிட் ஃபின்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஃபின்ச்சஸுக்கு மூக்கு, அதாவது பீக்கு இருக்கு இல்லையா அழகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பீக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருந்ததுனா மேல், லைட்டாக இருந்ததுன்னா கலர் வந்து லைட்டாக இருந்தது அப்படின்னா ஃபீமேல் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். அது வந்து மேல் ஃபீமேல் கன்ஃபார்ம். அதே போல் ஜீப்ரா ஃபின்ச், அதாவது நார்மல் ஃபின்ச்சு இருக்கு இல்லையா, அந்த ஃபின்ச்சு வந்து மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த ஃபின்ச்சு மேல் ஃபின்ச்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னத்தில் அந்த பேட்ச் இருக்கும், ரவுண்டு பேட்ச் இருக்கு இல்லையா, அந்த அது நம்ம காக்டெயில் பேர்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துருவோம், லூட்டினோ அதே போல் கிரே காக்டெயில்லாம் பார்த்திங்கன்னா அந்த கன்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்ச் ஒன்று இருக்கும், ஆரஞ்சு கலர் பேட்ச் மாதிரி. அந்த பேட்ச் இருந்தது அப்படின்னா, அதாவது ஜீப்ரா ஃபின்ச் நார்மல் ஃபின்ச்சுக்கு அந்த பேட்ச் இருந்தது அப்படின்னா அது வந்து மேல், பேட்ச் இல்லாமல் ப்ளைனாக எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஃபீமேல். மேல் ஃபீமேல் வந்து இப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபின்ச்சஸ் பறவைகள் வந்து நம்ம மேல் ஃபீமேல் வந்து கண்டுபிடிச்சாச்சு, அது ஓரளவுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி மேல் ஃபீமேல் வந்து கெஸ் பண்ணியாச்சு. அதே போல் கேஜும், அதாவது சொன்ன சைஸில் கேஜ் வந்து ரெடி பண்ணியாச்சு, அந்த பறவைகளை வந்து உள்ளே வச்சுட்டு அதே போல் நல்லா ஃபுட்டெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ப்ரீடிங் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ரீடிங் வந்து இந்த பறவைகள் எப்போ ஸ்டார்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் அஞ்சிலிருந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் அப்புறமா இந்த பறவைகளை ப்ரீடிங் செட் பண்ணால் மட்டும்தான் அந்த பறவைகள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், லைஃப் லாங் வரும், ரொம்ப வருஷம் நல்லாயிருக்கும், அதே போல் குட்டிகள் வந்து ஏர்ன் பண்ணி தந்துகிட்டே இருக்கும். ஸோ மினிமம் அஞ்சு டு ஆறு மாதம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரீடிங் செட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ரொம்ப பேருக்கு டவுட் இருக்கும், இந்த பறவைகளுக்கு வந்து பாக்ஸ் வைக்கலாமா பானை வைக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இந்த பறவைகளுக்கு. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸும் வைக்கிறாங்க, அதே போல் பானையும் வைக்கிறாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காய்கறி வைக்கிற கூடை இருக்கு இல்லையா, அந்த கூடை ரெண்டு கூடையை கமுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னா அதுவும் ப்ரீடிங், அதாவது அதுக்குள்ளேயும் போய் பறவைகள் வந்து முட்டை வச்சு குட்டி பண்ணுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்டேஜாக இருக்கிற அந்த பெயிண்ட் டப்பாலாம் இருக்கு இல்லையா, அந்த டப்பாவை கூட எடுத்து நிறைய பேர் ப்ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபின்ச்சஸ் பறவைகளை பொறுத்த வரையும் எதில் வேணால் ப்ரீட் பண்ணலாம், அதாவது பெயிண்ட் டப்பா இருக்கட்டும், அதே போல் பானை இருக்கட்டும், அப்புறம் பாக்ஸ் இருக்கட்டும், இதில் வேணால் ப்ரீட் பண்ணலாம். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸுக்குள்ள நல்லா ஏர்ன் பண்ணும், குட்டிகள் வந்து நல்லா ஏர்ன் பண்ணும், குட்டிகள் நல்லா வளர்த்தோம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பறவைகளை காட்டிலும், மற்ற பறவைகள் அப்படின்னா காக்டெயில், கண்ணூர், லவ் பேர்ட் ஒன்று பெரிய வகை பறவைகளை காட்டிலும் இந்த ஃபின்ச்சஸ் பறவைகளுக்கு வந்து கம்மியான உணவு செலவு வந்து கம்மி, ரொம்ப கம்மி தான். என்னென்ன உணவுகள் இந்த ஃபின்ச்சஸ் பறவைகள் சாப்பிடுது அப்படின்னா, தானிய வகைகளில் திணை, சோளம், அதே போல் பேய் பேயெல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த எள் வந்து ரொம்ப நீட் நீட்டாக இருக்கும். பேயெல், வரகு, சாமை, அப்புறம் குதிரைவாளி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த தானியங்கள் நல்லாவே சாப்பிடும். அதே போல் மக்காசோளம், மக்காசோளம் வந்து ரொம்ப
கடினமாக முத்தனை மகாசோளமாக கொடுக்கக்கூடாது. ரொம்ப இந்த இளங்கதிர்னு சொல்லுவோம் பால் கதிர், அந்த கதிரை வந்து பறவைகளுக்கு கூட நல்லா விரும்பி சாப்பிடும். அதே போல் எக் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது நம்ம டீயில் தொட்டு சாப்பிட்ற பன் இருக்குல்ல எக் ப்ரெட்டு, அந்த ப்ரெட்டை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம அவிச்ச முட்டை இருக்கு இல்லையா கோழி முட்டை, அதில் வந்து மஞ்சள் கருவை மட்டும் நீக்கிட்டு அந்த வெள்ளை கருவை நல்லா அவிச்சு வச்சுட்டு அதை ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ப்ரெட்டையும் இந்த எக்கையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு பறவைகளுக்கு ஒன்றும் கொடுத்தா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை அந்த எக் ஃபுட்டு கொடுங்க, நல்லாவே விரும்பி சாப்பிடும். காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கேரட் விரும்பி சாப்பிடும், அவ்வளோவா வைக்க தேவையில்லை, வாரத்துக்கு ஒரு முறை வச்சா போதும் காய்கறிகளை பொறுத்துட்டு. மற்றபடி தண்ணி, தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தண்ணி இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி விட்டமின் டானிக், வைம்ரால் டானிக்னு பல டானிக் இருக்குது, அதில் நீங்கள் வைம்ரால் டானிக் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். வைம்ரால் டானிக் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை டூ வீக் ஒன் கூட இந்த விட்டமின் டானிக் வைங்க. நீங்கள் பறவைகளுக்கு பாக்ஸ் வச்சாலும் சரி இல்லை பானை வச்சாலும் சரி, ஃபஸ்ட்டு அந்த கேஜி உள்ளே வந்து நீங்கள் தேங்காய் நார் வச்சுருங்க. தேங்காய் நார் வச்சுட்டிங்க அப்படின்னா பறவைகள் வந்து தேங்காய் நார் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வச்சுருக்க பாக்ஸோ இல்லை பானையோ அதுக்குள்ளே தனியாக கூடு கட்டிக்கும். கூடு கட்டிட்ட பின்னாடி தான் அதில் வந்து மேட்டிங் ஆகிட்டு முட்டை வச்சு குட்டி பண்ணும், குட்டியை காப்பாற்றும், எல்லாமே ப்ராசஸ் நடக்கிறது. அந்த நாருக்கு மேலே தான் முட்டையே வைக்கும். ஸோ நார் வந்து நீங்கள் கண்டிப்பாக அவசியமாக பிரின்சஸ் பறவைகளுக்கு வச்சு ஆகணும். அதே போல் பாக்ஸோ பானையோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு நேராக கீழே தண்ணி வைக்கக்கூடாது. தண்ணி வச்சிங்க அப்படின்னா பறவைகள் வந்து அந்த குட்டிகளுக்கு அந்த தீனி ஊட்டும் இல்லையா, இறை ஊட்டும் போது பார்த்திங்கன்னா ஒரு சில குட்டிகள் வெளியே விழுந்து விழுந்துடும். அப்படி விழும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தண்ணியில் விழுந்துடும், தண்ணியில் முழுங்கி இறந்து போயிடும். ஸோ அந்த குட்டிகள் இருக்கிற அதாவது அந்த பானைக்கும் தண்ணிக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வச்சுருங்க. ஒவ்வொரு பறவைகளுக்கும் ஒவ்வொரு எதிர் உயிரிகள் இருக்கும். ஸோ இந்த பிஞ்சஸ் பறவைகளுக்கு என்ன எதிர் உயிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லி தான். பல்லி வந்து பிஞ்சஸ் முட்டை இருந்துச்சுன்னா பிஞ்சஸ் முட்டை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஸோ முழுங்கியே சாப்பிட்றோம். அதே போல் குட்டியும் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், அதாவது பிஞ்சஸ் பேர்டோட குட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறனால பல்லி வந்து முழுங்கி சாப்பிட்றோம். ஸோ பல்லி தொல்லை இல்லாமல் இருக்கிற இடத்துல நீங்கள் அந்த கேஜி செட் பண்ணுங்கள், இல்லை கேஜி செட் பண்ணுற இடத்துல பல்லி தொல்லை இல்லாமல் பார்த்துக்கோங்க. எல்லா பறவைகளுக்கும் அதாவது எல்லா பறவையோட குட்டிகளுக்கும் எறும்பும் வந்து ஒரு எதிரி தான். ஸோ எறும்பு எப்படி எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டிகள் பாக்ஸுக்குள்ளேயே பானைக்குள்ளேயே இருக்கும்போது போய் கடிச்சிரும். கடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த குட்டிகள் இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பெரிய பேர்டாக இருந்தால் கடிக்கும் போது பறந்துடும், பறக்க முடியாது. ரொம்ப சின்ன குட்டி பேர்டாக இருந்தால் அதாவது குட்டிகளாக இருக்கு இல்லையா, ஒரு நாள் குட்டி, ரெண்டு நாள் குட்டி, பத்து நாள் குட்டி, அந்த மாதிரி குட்டிகளை கடிக்கும் போது குட்டிகள் வந்து இறந்து போயிடும். ஸோ எறும்பு தொல்லை இல்லாமல் பார்த்துக்கோங்க. பிஞ்சஸ் பறவை வந்து பார்த்தீங்கன்னா குட்டிகள் வந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடும். அந்த குட்டிகளுக்கு இறை ஊட்டிகிட்டு இருக்கும்போதே திரும்ப மேட்டிங்காகி அது அடுத்த முட்டை வச்சிடும். ஸோ பாக்ஸுக்குள்ள முட்டையும் இருக்கும், வெளியே குட்டியும் இருக்கும். குட்டிக்கு அந்த இறையும் குட்டிக்கும் உள்ளே போயிட்டு முட்டையும் அடக்காத்துக்கும். ஸோ ரெண்டு ப்ராசஸ் ஒரு சில வேலையில் ஒரு சில பிஞ்சஸ் பேர்டு பண்ணணும். ஸோ பிஞ்சஸ் பேர்டு வந்து ப்ரீடிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல பேர்டு. சொல்லப்போனால் என்னோடய ஃப்ரெண்டோட ஒரு ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பாக்ஸை இன்னும் செட் பண்ணலை, அதாவது பானையே அந்த ப்ரீடிங்க்கு செட் பண்ணலை, ஓப்பன் ப்ரீடிங் தான், ரூம் ஃபுல்லாக ஓப்பன் ப்ரீடிங் தான். அந்த டியூப் லைட் இருக்கு இல்லையா, டியூப் லைட்டுக்கு மேலே இருக்க அந்த பட்டி இருக்கு இல்லையா, அந்த பட்டியிலேயே முட்டை வச்சு குட்டி பண்ணியிருக்கு ஒரு சில பேர்டு, அதாவது பிஞ்சஸ் பேர்டு. ஸோ பிஞ்சஸ் வந்து ப்ரீடிங்க்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் பேர்டு. விலை ரொம்ப அதிகமாக இருக்க பறவைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை குட்டிகள் பண்ணும், அந்த குட்டிகள் வந்து நல்லா ரேட்டு போகிறனால பல்க் அமௌண்ட் வரும். ஆனால் இந்த மாதிரி ஃபின்சஸ் லவ் பேர்டு அந்த மாதிரி குட்டி குட்டி பறவைகள் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி அமௌண்ட் வரும், அதாவது மந்த்லி இன்கம் மாதிரி சம்பளம் மாதிரி மாதம் மாதம் வரும், ஆனால் கம்மியாக தான் வரும், ஆனால் மாதம் மாதம் வரும் ஒரு சம்பளம் மாதிரி. ஸோ குட்டி வகை பறவைகள் அதாவது ஃபின்சஸ் லவ் பேர்டு இந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்து ப்ரீடிங்க்கு மந்த்லி இன்கம் வேணும் அப்படின்றவங்களுக்கு செட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு. ஸோ வீடியோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தெரியாத நண்பர்கள் பிஞ்சஸ் வளர்ப்பு பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இதே போல் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் சந்தித்து கொண்டே இருப்போம். ரொம்ப நன்றி, வணக்கம்.